சுவிசேஷத்தில் இருந்து நற்செய்தி வாசகத்தை கேளுங்கள். இயேசு தம் சீடரோடு ஒலிவமலை அருகிலுள்ள பெத்பகு பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமே நெருங்கிய பொழுது இரு சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே இங்கு அனுப்பி விடுவார் என சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதை குட்டியை கட்டி வைத்திருப்பதை கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம், என்ன செய்கிறீர்கள், கழுதை குட்டியையா அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டனர். அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். பிறகு அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட அவர் அதன் மேல் அமர்ந்தார். பலர் தங்கள் மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தலைகளையும் வழியில் பரப்பினர். முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள், ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, வரவிருக்கும் நாம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக, உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர். இது கடவுளின் வார்த்தை. ஜெபம் செய்வோமாக. என் கண்மலையும் மீட்பரும் ஆகிய ஆண்டவரே, அடியேன் வா, என் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவரின் இருதயத்தின் தியானங்களும் உங்கள் சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருப்பதாக. தூய ஆவியாரும் வரை நீங்கள் பேசுங்கள், நாங்கள் கேட்கிறோம். ஆமே. இன்று குருத்தோலை ஞாயிறு, ஆனாலும் நாங்களோட வித்தியாசமான சூழ்நிலையிலே இந்த குருத்தோலை ஞாயிறை நாங்கள் குருத்தோலை ஞாயிறு வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறுகிறோம். நிச்சயமாய் நான் ஏற்கனவே கூறினது போல ஜீவனுள்ள ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வாசை கேட்ட நற்செய்தி வாசகத்திலே தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 11:9-10 வார்த்தைகள் இவ்வாறு சொல்லுகிறது. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சுசரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். ஆம், ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ளே கடந்து போகிறார். மக்கள் அவரை ஆரவாரத்தோடு ஓசன்னா என்று சொல்லி வரவேற்ற காட்சியை நாங்கள் எங்கள் கண்முன் கொண்டு வருவோம். இன்று எங்களுடைய தியானத்துக்காய் நான் சிறப்பாக 2 வார்த்தைகளை உங்கள் முன் நான் கொண்டு வருகிறேன். முதலாவது இந்த ஓசன்னா என்று சொல்லுகிற வார்த்தை, இரண்டாவது நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் என்று சொல்லுகிற வார்த்தை. இந்த 2 வார்த்தைகள் கூட ஆண்டவர் எங்களோடு இன்று என்ன பேசுகிறார் என்பதை நாங்கள் தியானிப்போம். ஓசன்னா என்று சொன்னால், ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுங்கள், எங்களை ரட்சியுங்கள் என்று அர்த்தம் படும். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே யூதர்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் அவர்கள் ஒரு காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருப்பதை போல அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கவில்லை. ஆகவே ஓசன்னா என்று அவர்கள் கூக்குரையிட்ட போது, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், நாங்கள் சுதந்திரமாய் நடவாட வேண்டும் என்ற வாஞ்சையும் அதற்குள்ளே கலந்திருந்தது என்பதிலே சந்தேகம் இல்லை. நாங்கள் இந்த ஓசன்னா என்ற வார்த்தை குறித்து சற்று பின்பதாய் மேலும் நாங்கள் தியானிப்போம். அதற்கு முன்பதாய் நம்முடைய பிதாவாகி தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் அவர்கள் தம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம், இல்லாவிட்டால் ஆண்டவர் இயேசு தாவீதின் குமாரன் என்று சொல்லி அவர்கள் அடையாளம் படுத்தினார்கள் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டோம் என்று சொன்னால், ஏசாயாவின் புத்தகம் 11:2 முதல் 2 வசனங்கள்,
பத்தாவது வசனத்தை நாங்கள் கவனித்தோம் என்றால், ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்கள் விடுதலை அடைவார்கள், அவர்களுக்கு ஒரு மேசியா வருவார், ஒரு விடுதலையாளர் வருவார். அவர் ஈசாயின் அடிமரத்தின் வேர்த்துளியாய் வருவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது தாவீதின் வம்சத்திலே வருகிற ஒருவர் இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்ற செய்தி அங்கே தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த தாவீது அரசனை குறித்து இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு கருத்தை வைத்திருந்தார்கள், தாவீது அரசன் இஸ்ரவேல் மக்களுடைய உள்ளத்திலே எப்படி இருந்தார் என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் மக்கள் இல்லாவிட்டால் யூதர்கள் எபிரேய மக்கள் எகிப்திலே அடிமையாய் இருக்கிறார்கள். அவர்கள் அடிமையாய் இருந்த காலத்திலே ஆண்டவர் கடவுள் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு மோசே என்ற ஒரு அற்புதமான தலைவனு கூடாய் தன்னுடைய பலத்த கரத்தை கொண்டு அந்த இஸ்ரவேல் மக்களை எபிரேய மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறார். ஆனால் எபிரேய மக்கள் இந்த கானான் தேசத்துக்குள்ளே போன பொழுது அவரை சுற்றிலும் மற்றைய இன மக்கள் மற்றைய தேசங்கள் அவரை சுற்றிலும் இருந்தன. இப்பொழுது இந்த தாவீது ராஜாவின் காலத்திலே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இவர் தன்னுடைய இராணுவ பலத்தை கொண்டு யுத்தங்களை புரிந்து இந்த தேசங்களை எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவை எல்லாவற்றையும் தனக்கு கீழாய் அடிமைப்படுத்தி இஸ்ரவேல் தேசத்தை இன மக்களை ஒரு வல்லரசாய் மாற்றுகிறார். ஆகவே அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் ஒரு உயர்ந்த இடத்தில் உள்ளவர்களாய் மற்றவர்களை அதிகாரம் படுத்தும் மக்களாய் அங்கே அவர்கள் அடையாளம் படுத்தப்படுகிறார்கள். பாருங்கள், இன்றும் கூட இவ்வாறாக போர் செய்து வெற்றி பெறுகிற அரசியல் தலைவர்கள் அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்களோ அந்த இனத்தை சார்ந்தவர்கள் அவர்களை மிகவும் உயர்ந்த ஒரு இடத்திலே வைத்திருப்பார்கள். அவர்கள் என்ன போர்க்குற்றங்களை செய்தாலும் என்ன முறையிலே யுத்தங்களை பண்ணியிருந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஒரு சர்வசாதாரணமாக நினைத்து அதை எந்த ஒரு கவனத்துக்கும் எடுக்காமல் அவர்களுக்கு மாலை அனுபவித்து வீரர்களாக உள்ளத்திலே அவர்களை உயர்ந்த ஒரு இடத்திலே வைத்திருக்கும் சூழ்நிலைகள் எங்களுக்கு புதிதான ஒரு காரியமும் அல்ல. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு வல்லரசினுடைய பிரஜைகளாய் இருக்குவது ஒரு பெருமைக்குரிய காரியம். இன்றும் கூட நாங்கள் இலங்கை போன்ற நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளை சேர்ந்த நாங்கள், அபிவிருத்தி அடைந்த நாடுகளை சேர்ந்த நாங்கள், அபிவிருத்தி அடைந்து வருகிற நாடுகளை சேர்ந்த நாங்கள், அபிவிருத்தி அடைந்த நாடுகளாகிய வல்லரசுகளின் பிரஜைகளாய் மாற நாங்கள் அநேக கடினமான முயற்சிகளை எடுப்போம். ஏனென்றால் அதில் எங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளே கடந்து போகிறார். அந்த நேரத்திலே யூத மக்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அவர்கள் இன்னொரு தேசத்தினுடைய வேற்று தேசத்தினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிபாடு செய்வதற்கோ மற்ற காரியங்களை செய்வதற்கோ ஒரு சுதந்திரம் கிடையாது. அது மாத்திரமல்ல, ஒரு வல்லரசின் அதிகாரம் உள்ளவர்களாகிய ஒரு பிரஜைகளாய் தங்களை அடையாளம் படுத்தவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இயேசுவானவரை பார்த்து இவர்கள் சொல்லுகிறார்கள், ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இதை நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த ஓசன்னாவுக்குள்ளாக இருக்கும் வேறு எதிர்பார்ப்புகளை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும், விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிற அதே நேரத்திலே எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், எங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து வேண்டும், மீண்டும் எங்களுக்கு அந்த வல்லரசின் பிரஜைகளாய் மாற வேண்டும், நாங்களும் அதிகாரம் செலுத்தும் மக்களாய் மாற வேண்டும் என்ற ஆதங்கம்
அந்த எதிர்பார்ப்பும் கலந்து இருக்கிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே அதை அடையும்படியாக நாங்கள் யுத்தங்களை செய்யலாம், வன்முறையை பின்பற்றலாம், இராணுவ பலத்தை பயன்படுத்தலாம், எதையும் செய்யலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் எங்களுக்கு அந்த நிலைமை, அந்த அந்தஸ்து வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஓசன்னாவாக அந்த ஓசன்னா காணப்படுவதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் போகிறார். ஆண்டவர் இயேசு இந்த எதிர்பார்ப்புகள் மத்தியிலே எருசலேம் நகருக்குள் பிரவேசிக்கிறார். ஆனால் அவர் அங்கே எண்ணத்தை காட்டினார், வன்முறையை அல்ல அகிம்சையை பின்பற்றினார். எஜமானமா எஜமானர்களாய் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்க விரும்பியவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஊழியக்காரர்களாய் இருங்கள் என்று சொல்வது மாத்திரமல்ல, தன்னுடைய சீடர்களுடைய கால்களை கழுவுகிறார். நான் ஊழியம் கொல்ல அல்ல, ஊழியம் செய்யவே வந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் எதிரிகளை நேசியுங்கள், அவரை மன்னியுங்கள், 70 தரம் மன்னியுங்கள், பழிக்கு பழி வாங்குவது உங்களுடைய வேலை அல்ல என்று சொல்லுகிறார். அவர் இன்னும் சொல்லுகிறார், உங்கள் எதிரிகளுக்காய் ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள், ஒரு கன்னத்திலே அழித்தால் மறு கன்னத்தையும் கொடுங்கள் என்ற ஒரு செய்தியை அவர் அங்கே சொல்லுகிறார். கடைசியிலே பழி கொடுக்க இருக்கும் ஒரு ஆறு எவ்வளவு அமைதியாய் கடந்து செல்லுமோ அவ்வண்ணமாய் ஆண்டவர் இயேசு அமைதியாக சிலுவையை நோக்கி செல்கிறார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இது உண்மையிலே அன்றைய யூதர்களுக்கு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கும். அவர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசுவோடு 3.5 வருடங்கள் பயணம் செய்த, அவரை அறிந்த தெரிந்த, அவருடைய வார்த்தைகளை கேட்ட சீடர்களும் கூட ஆரம்பத்திலே அவரை புரிந்து கொள்ளவே இல்லை. அவர்களுக்கும் இது ஒரு புரியாத புதிராக இருந்தது. ஆண்டவர் இயேசு கடைசி ராப்போஜன வேளையிலே தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து ஆதங்கமாய் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்று சொல்லி விவாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் காண்கிறோம். இன்று நாங்களும் கூட ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸின் நிமித்தமாய் வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு விடுதலை வரும், இப்பொழுது நாங்கள் சுதந்திரமாய் நடமாடலாம் என்ற கேள்விகள் எதிர்பார்ப்புகள் எங்கள் மத்தியிலே உண்டு. அது மாத்திரமல்ல, அநேக சிக்கல்கள் மத்தியிலே, அநேக கேள்விகள் மத்தியிலேயே நாங்கள் இருக்கிறோம். வருகிற வாரத்திலே நிச்சயமா இந்த உயிர்ப்பின் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எங்களோடு அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், இந்த பிரச்சனைகளிலிருந்து எங்களை எப்படி வழிநடத்துவார் என்று சொல்லி நிச்சயமாய் அவர் எங்களிடத்திலே பேசுவார். ஆனால் இன்றைய இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்திலே ஆண்டவர் எங்களிடத்திலே சொல்லுகிறார், எங்களை மீண்டும் திரும்பி பார்க்கும்படியாக. ஒரு புறத்திலே நாங்கள் கொரோனா பயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், மறுபுறத்திலே கொரோனா வருவதற்கு முன்னரே நாங்கள் ஒரு புதிய இஸ்ரவேலராக, ஆண்டவருடைய மக்களாக, கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஓசன்னாவையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் எமது எதிர்பார்ப்பு இதுவாய் இருந்தது. ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் ஓசன்னா, தமது பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று கூறியவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் இயேசு ஒரு வித்தியாசமான பாதையை எங்களுக்கு காட்டினார். இன்று எமது கிறிஸ்துவ யாத்திரை எதிர்பார்க்கும் பாதை என்ன? ஆண்டவர் இயேசு காட்டிய வித்தியாசமான பாதையில் எமது யாத்திரை செல்கின்றதா என்று சொல்லி மீண்டும் திறனாய்வு செய்து பார்க்கும்படியாக இன்றைய இந்த குருத்தோலை ஞாயிறு எங்களுக்கு வழிகாட்டட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.